இப்போ இவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு, அதை பிரிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவறான அறிவு வந்துருச்சு, அதனால பிரிஞ்சிட்டான். இவன் செயல்கள் இவனை பிரிக்கவில்லை. இவன் என்ன செயல் செஞ்சாலும் இவன் திரும்ப வரத்தானே செய்யறாரு. அப்ப திரும்ப இவனை சேர்க்கணும்னா இவன் செயல்களை மாத்தக்கூடாது, இவன் அறிவை மாத்தணும். பாவம் என்றால் என்னவென்றால், தவறான அறிவு தான் பாவம். நித்திய ஜீவன் என்னவென்றால், சரியான அறிவு தான் நித்திய ஜீவன். ஆதாம் பாவம் செஞ்சான், பாவம் செஞ்சான், என்ன செஞ்சான், ஆதாம் தவறான அறிவுக்குள் வந்தான். இங்கே பாருங்களேன், ராஜ்குமார் இங்கே வாங்க, தம்பி இங்கே வாங்க, பாப்பா. ராஜ்குமார் தேவன், ராஜ்குமார் நல்லவர். நல்லவன்னா என்ன அர்த்தம், இவனை நெஞ்சில் குத்துனா கூட இவன் என்ன செய்வான், என்ன நேசிப்பான், அதான் நல்லவன். இப்போ இவன்கிட்ட இவன் இருக்கிறான், இவனை இவன்கிட்டருந்து பிரிக்கணும். என்ன செய்யலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். இவர் அடிக்கணும், பிரிஞ்சிட முடியுமா? இவனை குத்தணும், குத்துறா, மெதுவாக குத்து, ஃபுல் தர காமிச்சிடறேன், இப்படி குத்து, கத்தி எடுத்து குத்துறா, பார்த்துக்கோன்றாப்புல அவன் குத்துறான். பிரிக்க முடியுமா சொல்லுங்கள்? இவர் சட்டையை கிழிக்கிறான், பிரிக்க முடியுமா? இவன் நல்லவனாக இருக்கிற வரைக்கும் இவன் என்ன செஞ்சாலும் இவனை விட்டு இவனை பிரிக்க முடியாது. புரியுதா புரியலையா? அப்போ இவர் நல்லவராக இருக்கிற வரைக்கும் இவனை இவற்றிலிருந்து என்ன செய்ய முடியாது. அப்போ என்ன தான் செய்யணும் சொல்லுங்கள். இவனை வந்து இவனை பற்றி இவற்ற தவறாக சொல்ல முடியுமா? முடியாது. என்ன சொன்னாலும் நான் என் பிள்ளைய நேசிப்பேன்டான். அப்போ என்ன செயல் செய்தாலும் இவனை பிரிக்க முடியாது. இவர் கட்டிப்பிடிக்க கட்டிப்பிடிக்க வருவார். இப்போ ஒன்றே ஒன்று செஞ்சவனை பிரிச்சிடலாம். என்ன தெரியுமா, இவர் மோசமானவர் அப்படின்னு இவன்கிட்ட சொல்லிடுறேன். சொன்ன பிறகு இவர் நல்லவராக தான் இருக்கார். இவர் மோசமானவர் இவனுக்கு வந்துருச்சுல, இப்போ இவர் கட்டிப்பிடிக்க வரும்போது இவன் அப்படியே ஒளியிறான். நோ நோ நோன்னு ஒளியிறான். நான் ஒளிந்து கொண்டேன். என்ன நடந்து அவர் கேட்குறாரு, பழத்தை சாப்பிட்டியா, நான் நல்லவர்றா, நீ பழத்தை சாப்பிட்டது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ பழத்தை சாப்பிட்டது எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ அது உனக்கு பிரச்சனையாக இருக்கு. வாட் இஸ் சின், வாட் இஸ் சின், இட் ஹாஸ் அ லிட்டரல் மீனிங். என்ன தெரியுமா சின்னு, எது பழத்தை தின்னது பாவம் என்பது லிட்டரல் மீனிங்னா, இந்த ஊருக்குள்ளே பழம் சாப்பிட்றதெல்லாம் பாவம். இது எப்படி இருக்குது, நீங்கள் இன்றைக்கி ரெண்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்களா, பாவம் செஞ்சிடுறீங்க. ஏன்னா எழுத்தின்படி பழம் சாப்பிட்டேன் தானே பாவம். அப்படி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா பாவம், கொய்யா பழம் சாப்பிட்டா பாவம். அப்போ அது அல்ல, எது பாவம், தவறான அறிவே பாவம். இப்போ இவனுக்குள்ளே பாவம் வந்துருச்சு, அதை பிரிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவறான அறிவு வந்துருச்சு, அதனால் பிரிஞ்சிட்டான். இவன் செயல்கள் இவனை பிரிக்கவில்லை. இவன் என்ன செயல் செஞ்சாலும் இவன் திரும்ப வரத்தானே செய்கிறாரு. அப்போ திரும்ப இவனை சேர்க்கணும்னா இவன் செயல்களை மாற்றக்கூடாது, இவன் அறிவை மாற்றணும். அதைத்தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் பாவம். ஒரே அதாவது என்னது, இயேசு சொல்லுகிறார், பிதாவாகிய உம்மையும் ஒரே பேரான உம்முடைய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன்றாரு. அப்போ இவன் அந்த அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், நித்திய ஜீவன் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ தைரியமாக அவர்கிட்ட வரான், ஆமேன், அப்படியே கூட்டு போயிருப்பான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ராங் நாலேஜ் சரியான நாலேஜாக மாறும்போது நீங்கள் தேவனோட இணைய ஆரம்பிச்சிருங்க. சரியான நாலேஜ் என்ன ஆகுது, அவர் நல்லவர், அவர் நல்லவருக்கு நல்லவர். இது யாரு, இது அவன் கொடுத்த அறிவு, பெந்தேகொஸ்தே பெருமாட்டிகள் கொடுத்த அறிவு. ஆனால் தேவன் கொடுக்குற அறிவு என்னன்னா, அவர் எல்லோருக்கும் நல்லவர்.